வெரி குட் மார்னிங் டு ஆல். இன்று நாம் பார்க்கவிருப்பது காந்தியடிகளால் தத்தெடுக்கப்பட்ட மகள் என்று அழைக்கப்பட்ட அம்புஜத்தம்மாள் அவர்களை பற்றிதான். அம்புஜத்தம்மாள் பல மொழிகளை கற்ற இவர் எளிமையாக வாழ்ந்தார். கட்டுப்பாடுகள் நிறைந்த குடும்பத்தில் இருந்து வந்தாலும் ஆங்கிலேயருக்கு எதிராக போராடினார். கோதை நாயகி அம்மாள் ருக்மணி லட்சுமிபதி போன்றவர்களோடு நட்பு கொண்டு பெண்ணடிமைக்கு எதிராக போராடினார். இவர் ஜனவரி 8, 1899 எஸ் ஸ்ரீனிவாச ஐயங்கார் ரங்கநாயகி அம்மாளுக்கு மகளாக பிறந்தார். தந்தை ஸ்ரீனிவாச ஐயங்கார் சென்னையின் புகழ்பெற்ற வழக்குரைஞர்களுள் ஒருவர். தாய்வழி தாத்தா பாஷ்யம் ஐயங்கார் உயர் நீதிமன்ற நீதிபதி ஆங்கிலேயர் அல்லாத முதல் அட்வொகேட் ஜெனரலும் அவர்தான். செல்வ செழிப்புள்ள குடும்பம், மிகவும் செல்லமாக வளர்க்கப்பட்டார் அம்புஜம். இவருக்கு அடுத்து பிறந்த சகோதரன் பள்ளியில் சேர்க்கப்பட்டும் கூட அக்கால வழக்கப்படி இவருக்கு கல்வி மறுக்கப்பட்டது. தான் படிக்க வேண்டும் என்று பெற்றோரை தொடர்ந்து வலியுறுத்தவே பள்ளிக்கு அனுப்புவதற்கு பதிலாக இந்திய கிறிஸ்துவ சங்கத்தை சேர்ந்த இரு ஆசிரியரை கொண்டு வீட்டிலேயே கல்வி கற்பிக்க ஏற்பாடு செய்யப்பட்டது. ஆனால் கல்வியை விட மத போதனையே அதிகம் இருந்தது. தனித்தனி ஆசிரியர்கள் மூலம் தமிழ், ஹிந்தி, ஆங்கிலம், சமஸ்கிருதத்தில் தேர்ச்சி பெற்றார் அம்புஜம். நல்ல குரல் வளம் இருந்ததால் இசையும் பயின்றார். வீணை வாசிப்பதிலும் தேர்ச்சி பெற்றார். 1910 இவருக்கு 11 வயது நடக்கும் போது தேசிக ஆச்சாரியுடன் திருமணம் நிகழ்ந்தது. ஸ்ரீனிவாச ஐயங்கார் காங்கிரஸ் அபிமானி ராஜாஜி உள்ளிட்ட தலைவர்களிடம் நெருங்கி பழகியவர். அவரது திறமையையும் பல துறைகளில் அவருக்கு இருந்த தேர்ச்சியையும் கண்டு வியந்த பிரிட்டிஷ் அரசு அவருக்கு அட்வொகேட் ஜெனரல் பதவி அளித்தது. இந்நிலையில்தான் காந்தி தென்னாப்பிரிக்காவிலிருந்து இந்தியாவிற்கு திரும்பியிருந்தார். அவருக்கு தனது இல்லத்தில் சிறந்த வரவேற்பு ஒன்றை அளித்தார் ஐயங்கார். காந்தியையும் கஸ்தூரிபாவையும் நேரில் சந்தித்த அம்புஜம்மாள் அவர்களது எளிமை குறித்து வியந்தார். அவர்களது சேவைகளை கண்டு தாமும் ஏதாவது செய்ய வேண்டும் என்ற எண்ணமும் உறுதிப்பட்டது. அக்கம்பக்கத்தில் உள்ள பெண்களுடன் இணைந்து உலகப்போரில் ஈடுபட்ட இந்திய இராணுவத்தினருக்கு மருந்துகள், துணிகள் சேகரித்து அனுப்பும் பணியில் ஈடுபட்டார். இரு குழந்தைகளுக்கும் தாயானார். நாளடைவில் கணவருக்கு ஏற்பட்ட திடீர் உடல்நலக் குறைவும் மனநல பிரச்சனையும் இவரை பெரிதும் பாதித்தன. தாயாரின் உடல்நலமும் குன்றியது. தாத்தாவும் மறைந்தார். தம்பிக்கும் காலில் பாதிப்பு ஏற்பட்டது. இல்லற வாழ்க்கையில் இவ்வாறு அடுக்கி வந்த பிரச்சனைகளை தந்தையின் உறுதுணையுடன், திடமான மனதுடன் இவர் எதிர்கொண்டார். 2வது முறையாக மகாத்மா காந்தி சென்னை வந்தபோதும் ஸ்ரீனிவாச ஐயங்கார் வீட்டில்தான் தங்கினார். அப்போது இந்திய பெண்களில் படித்தவர்கள் வெகு சிலரே. அவர்களும் குடும்ப கடமைகளில் மூழ்கி விடுகிறார்கள். அந்த குறையை தீர்ப்பது உன்னை போன்ற படித்த பெண்களின் கடமை என்று மகாத்மா காந்தி அறிவுறுத்தினார். அது அம்புஜம்மாளின் மனதில் மிகுந்த தாக்கத்தை ஏற்படுத்தியது. சமூக சேவை செய்யும் எண்ணம் தீவிரப்பட்டது. பொது சேவையில் ஈடுபட ஆரம்பித்தார். தெருவெங்கும் கதர் துணிகளை சுமந்து சென்று விற்பனை செய்தார். ருக்மணி லட்சுமிபதி, துர்காபாய் தேஷ்முக் போன்றோரின் நட்பு கிடைத்தது. எழுத்தாளரும் பத்திரிகை ஆசிரியருமான வைமு கோதை நாயகியின் நட்பு இவரது தேச சேவையும் சிந்தனையையும் மேலும் சுடர்விட காரணமானது. முழுக்க முழுக்க சேவைக்காகவே தன்னை அர்ப்பணித்தார் அம்புஜம். இவர்கள் ஒன்றிணைந்து காந்திஜியின் அறிவிப்பின்படி வெள்ளையர்களுக்கு எதிராக அஹிம்சா வழியில் பல போராட்டங்களில் ஈடுபட ஆரம்பித்தனர். தடை செய்யப்பட்டிருந்த பாரதியின் பாடல்களை பொதுவெளியில் உரக்க பாடியபடி ஊர்வலம் செல்வது, அந்நிய துணி எதிர்ப்பு, கள்ளுக்கடை மறியல் என பல போராட்டங்களில் இவர்கள் ஈடுபட்டனர். தன்னை போலவே ஆற்றலும் திறனும் சுயராஜ்ய வேட்கையும் கொண்ட மகளிரை போராட்டத்தில் ஈடுபடுத்த வேண்டும் என்று எண்ணினார் அம்புஜத்தம்மாள். பெண்களின் திறனும் சிந்தனைகளும் ஏதாவது ஒரு விதத்தில் சமூகத்திற்கு பயன்பட வேண்டும் என நினைத்தார். அதற்கான முயற்சிகளை கைக்கொள்ள தொடங்கினார். 1929 திருவள்ளிக்கேணியில் சுதேசி லீக் சங்கம் அமைத்தார். வீதி வீதியாக சென்று கதராடை விற்பனையை செல்லல் மேற்கொண்டார். பெண்களை திருத்தி கள்ளுக்கடை மறியலில் மகாத்மா காந்தி ஈடுபட்டார். பல தொடர் போராட்டங்களை நடத்தினார். உப்பு சாதனைகள் சத்தியாகிரகத்தில் ஈடுபட்டதற்காக சிறையில் அடைக்கப்பட்டார். பின்னர் விடுவிக்கப்பட்டார். மீண்டும் போராட்டங்களை தொடர்ந்தார். தடியடி, கண்ணீர், புகை குண்டு என யாவற்றையும் தைரியமாக எதிர்கொண்டார் அம்புஜம். ஏற்கனவே தேச சேவை, சமூக சேவை ஆகியவற்றில் மிகுந்த ஈடுபாடு கொண்டிருந்த அம்புஜம்மாள் சிறைச்சாலையை கல்வி சாலை ஆக்கினார். கல்வி அறிவில்லாத பெண்களுக்கு தமிழும், தமிழ் மட்டுமே அறிந்தவர்களுக்கு ஹிந்தி, ஆங்கிலம் போன்ற மொழிகளையும் சிறையில் சொல்லிக் கொடுத்தார். கூடவே பெண்கள் தங்கள் சுய காலில் நிற்க வேண்டும் என்பதற்காக அவர்களுக்கு தையல், பூவேலை போன்ற கைத்தொழில்களையும் கற்றுக் கொடுத்தார். சிறையிலிருந்து விடுதலையானதும் தனது சமூக தேச சேவை பணிகளை தொடர்ந்தார். பம்பாயில் நடந்த காங்கிரஸ் மாநாட்டுக்கு சித்தி ஜானம்மாளுடன் சென்று பங்கேற்றார். காந்திஜிக்கு பணிவிடைகளை செய்தார்.
எனது சுவீகார புத்திரிகளில் நீயும் ஒருத்தி என்று காந்தியாரால் பாடப்பட்டார். காந்திஜியின் வார்தா ஆசிரமத்திற்கு சென்று பணியாற்ற அம்புஜம்மாள் விரும்பினார். தந்தை சீனிவாச ஐயங்கார் காந்தியுடன் மாற்று கருத்து கொண்டிருந்தவராக இருந்தாலும் அதற்கு சம்மதித்தார். சுமார் 2 வருட காலம் ஆசிரமத்தில் தங்கி பயிற்சி பெற்றார் அம்புஜம்மாள். காலை பிரார்த்தனையின் போது துளசி ராமாயணத்தை இசையுடன் பாடுவது வழக்கமாக இருந்தது. அதை கண்ட மகிழ்ந்த காந்திஜி துளசி ராமாயண பாடல்களை தமிழில் மொழிபெயர்க்கும்படி அம்புஜம்மாளிடம் கேட்டுக்கொண்டார். வடமொழி அறிந்திருந்த அம்புஜம்மாள் அவ்வாறே துளசி ராமாயணத்தின் முதல் 2 காண்டங்களை வசன நடையில் மொழிபெயர்த்தார். பயிற்சிக்கு பின்னர் தமிழகம் வந்தார். தனது அரசியல் சமூக நடவடிக்கைகளை மேலும் தீவிரமாக தொடர்ந்தார் அம்புஜம்மாள். தேவதாசி ஒழிப்பு, இருதார மனத்தடை, பால்ய விவாக எதிர்ப்பு, விதவா விவாகம் போன்றவற்றில் கவனம் செலுத்தினார். தேச விடுதலை மட்டுமல்லாமல் பெண்கல்வி, பெண்களுக்கான தொழில் கல்வி, கள்ளுக்கடை ஒழிப்பு போன்ற நற்பணிகளில் ஈடுபட்டார். கணவரால் கைவிடப்பட்ட பல பெண்களை சந்தித்து அவர்களுக்கு கல்வியும் கைத்தொழிலும் அமைத்து கொடுத்து மறுவாழ்க்கை அளித்தார். ஒரு சமயம் காந்தி சென்னைக்கு வந்தபோது தனக்கு சொந்தமான 40,000 ரூபாய் பெருமான தங்கம் வைர நகைகளை காந்தியின் ஹரிஜன சேவா நலநிதிக்கு கொடுத்து விட்டார். அந்த அளவுக்கு வல்லன்மை மிக்கவராக அம்புஜம்மாள் இருந்தார். சிறு வயதில் தான் சந்தித்த கஸ்தூரிபாவை போலவே எளிய கதராடைகளை உடுத்தியும் எந்தவித ஆடம்பர அலங்காரம் இல்லாமலும் வாழ்க்கை நடத்தினார். காந்திஜி இவருக்கு எழுதிய கடிதங்கள் முக்கியமானவை. அதுபோல கஸ்தூரிபாவும் இவர் மீது தன் மகளை போன்ற அன்பை வைத்திருந்தார். அவரும் இவருக்கு கடிதம் எழுதி இவரது பணிகளை வாழ்த்தியிருக்கிறார். காந்தி கஸ்தூரிபா என இருவரது அன்பையும் மதிப்பையும் பெற்றிருந்த அம்புஜம்மாள் காந்தியடிகளின் அபிமான மகள் என்று போற்றப்பட்டார். தமிழ்நாட்டின் சமூக நல வாரிய தலைவியாக பொறுப்பு வகித்த அம்புஜம்மாள் சமூக பணிகளை மேலும் முன்னெடுக்க வேண்டும் என்பதற்காக தந்தை ஸ்ரீனிவாசனின் பெயருடன் காந்தியின் பெயரையும் இணைத்து 1948 ஸ்ரீனிவாச காந்தி நிலையம் என்ற அமைப்பை ஏற்படுத்தினார். ஆதரவற்ற பெண்களுக்கு தொழிற்பயிற்சி அளிக்கும் பணியை இன்றளவும் அந்த நிறுவனம் செய்து வருகிறது. தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் துணைத் தலைவராக 1957 முதல் 1962 வரை பணியாற்றியிருக்கிறார். அகில இந்திய மாதர் சங்கத்துடன் தன்னை இணைத்துக் கொண்ட இவர் அதன் தலைவராகவும் இருந்திருக்கிறார். அம்புஜம்மாள் சிறந்த எழுத்தாளரும் கூட. காந்தி குறித்து மகாத்மா காந்தி நினைவு மாலை என்ற நூலை எழுதியிருக்கிறார். கே எம் முன்ஷி எழுதிய நூலை வேத வித்தகர் வியாசகர் என்ற தலைப்பில் மொழிபெயர்த்திருக்கிறார். சேவாசதன் என்ற நாவலை தமிழில் மொழிபெயர்த்து ஆனந்த விகடனில் தொடர்கதையாக வெளியிட்டார். இது பின்னர் திரைப்படமாகவும் வெளியானது. எம் எஸ் சுப்புலட்சுமி நாயகியாக நடித்திருக்கிறார். இதில் தன் வாழ்க்கை அனுபவங்களை தனது 70 வயதில் நான் கண்ட பாரதம் என்ற தலைப்பில் நூலாக வெளியிட்டிருக்கிறார். ஹிந்தி பிரச்சார சபாவின் வளர்ச்சியிலும் முக்கிய பங்காற்றியிருக்கிறார். பலருக்கு ஹிந்தி போதித்திருக்கிறார். இவரது சேவையை பாராட்டி இந்திய அரசு இவருக்கு 1964 பத்மஸ்ரீ பட்டமும் வழங்கி சிறப்பித்தது. இறுதி வரை தொடர்ந்து சமூக சேவைகளில் ஈடுபட்டு கொண்டிருந்த அம்புஜம்மாள் தனது 82 வயதில் காலமானார். இவரது வாழ்க்கை வரலாற்றை எழுத்தாளர் வசுமதி ராமசுவாமி ஆவணப்படுத்தியிருக்கிறார். தமிழக அரசும் சாலை ஒன்றிற்கு இவரது பெயரை சூட்டி சிறப்பு செய்துள்ளது. செல்வ செழிப்போடு வளர்ந்த போதிலும் எளிமையை கைவிடாது தேச நலனும் பெண்கள் நலனும் தான் முக்கியம் என கொண்டு இறுதி வரை வாழ்ந்து மறைந்தார் அம்புஜம்மாள். நன்றி.